Hi friends, நம்ம இப்ப சீவல் ரிப்பன் பக்கோடா செய்ய போறோம். சீவல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கேன். 1/2 கப் கடலை மாவு 1 டீஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கணும். அதை நான் கடைசியா ஊத்திக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து நான் எள்ள சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், chili powder சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் தேவையான அளவு salt இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு நெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க நெய் இல்லேனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் நான் நெய் ஊத்திக்கிறேன் 1 ஸ்பூன் இதெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா சப்பாத்தி மாவு பிசையறோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இவங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் சாஃப்ட்டா இருக்கணும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு நம்ம வாணல்ல எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த புளியராச்சு இருக்கு இல்லையா அதுல எண்ணெய் தடவி அதல மாவு போட்டுக்கலாம் மாவு போட்டு நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயில நல்லா பொரிச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்ல அப்படியே புளிஞ்சி எடுத்துறலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்டா வைக்காதீங்க கறியறோம் பாருங்க இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ இத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி தனியா எடுத்துறலாம் நம்ம போடும்போது அப்படி போட்டுட்டு தனித்தனியாக சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் தனித்தனியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பரான சீவல் ரெடி ஆகிடுச்சு ஐ மீன் ரிப்பன் பக்கோடா இங்கே பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு வீட்டிலே சூப்பராக செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க